அந்த ரெண்டு மணி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்துலேயும் 100 பாம்பு 200 பாம்பு வந்து ஒரே நபருக்கு நாங்கள் போட்டார். அதில் அந்த பாம்பை நாங்கள் சில இதை பிடுங்கி பறித்து பார்க்கும்போது அதில் எந்த அட்ரஸும் கடையோட அட்ரஸோ இல்லை அவங்களோட அட்ரஸோ அந்த என்ன தொகை கேட்டிருக்காங்கிறதோ இல்லை. இல்லாத பட்சத்தில் நாங்கள் இதை எப்படி அனுமதிக்கலான்னு கேட்கும்போது அதிகாரிங்க என்ன சொன்னாங்கன்னா, அமைச்சர்கள் வந்து அந்த ஆர்டர் நாங்கள் அதை தான் உபயோக பண்ண முடியும். நீங்களே அதிகாரிகள் எம்டிஎம் டாஸ்மாக் டிஎம் ஏஎம் எம்டி வரைக்கும் அதே கண்டிஷனில் இருந்தாங்க. எம்டி சொல்லியிருக்காரு, எம்டி கேட்டால் அமைச்சர் கேட்டாங்க, எம்டி லீவ் போட்டு போயிட்டார், இன்றைக்கி வரார் என்னன்னு தெரியல. இந்த கண்டிஷனில் வந்து நாங்கள் வந்து டெண்டரில் சென்னை திருவள்ளூர் இதிலெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கோம், அது வந்து முடியலை. அதை மற்ற மாவட்டங்களில் பூரா டெண்டரை ஓப்பன் பண்ணி உண்மையாக போட்டவங்களை பூரா வெளியே போச்சுட்டாங்க. என்ஓசி வச்சு கட்டட உரிமையாளர்களுடைய சான்று வச்சு போட்டவங்களை வெளியே போச்சுட்டாங்க. முதலீடு பண்ணியிருக்கணும் வெளியே போச்சுட்டாங்க. அந்த பேர் தெரியாத நபர்களை மட்டும் அவங்க லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க ஓகே பண்ணி எங்கள் நாங்கள் போட்டிருக்க தொகையோட கூடுதல் தொகையை போட்டு போட்டு அதிகாரிகளே நிரப்பி போட்டாங்க. அவங்களே நிரப்பி போட்டாங்க. இது வந்து தவறுன்னு நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு நீதிமன்றம் வந்து இன்றைக்கு வரைக்கும் டைம் கொடுத்து வச்சுருக்கு. ஒழுங்கான முறையில் டெண்டர் நடத்தினா டெண்டரை நாங்கள் ரத்து பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 15-20 மாவட்டத்தில் ஒழுங்காக நடத்துன மாதிரி அவங்களே நடத்திட்டு லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க கூட வந்திருக்கோம். எல்லா மாவட்டத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் 100 ஃபார்ம் வந்து அதுதான் ஒரே ஆள் போடுறாங்க. ஆமாம், சட்டப்படி ஒன்றும் தவறு போடலாம் தவறு இல்லை. ஆனால் முழுமையாக என்னென்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்களோ அதை பூரா கொடுத்து பூர்த்தி பண்ணிடுவோம். என்ன அதில் என்ஓசிங்கிறது இல்லை, அந்த என்ன பிரச்சனைங்கிறது இல்லை, அவருடைய கையொப்பம் இல்லை, அவர் எந்த விலாசத்தில் இருக்காங்கிறது இல்லை, எந்த கடைக்கு போட்டிருக்காங்கிறது இல்லை. இவ்வளவும் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஒரு தூண்டுதல் பேர், அவருடைய பினாமின்னு சொல்லிட்டாங்க. அமைச்சரோட பினாமி, அமைச்சரோட தம்பி தான் எங்களை பண்ண சொன்னாங்க. அதனால நாங்கள் பண்றோம். அசோக்குமார் சார், குறிப்பாக வந்து ஒரு 3 பேர் தான் இதை வந்து இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்லப்படுது. ஆமாம், மாவட்டத்துக்கு ஒரு 4 பேர், 4 மண்டலமாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் வசூல் பண்ணுறதுக்கு. சரி, அவங்க 4 மண்டலத்துலேயும் அவங்க வைக்கிற ஆளுங்களை டெண்டர் போட சொல்கிறாங்க. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேரில் எடுத்துக்கிட்டு மிரட்டி மாதம் ஒரு கடைக்கு டிடி நாங்கள் 1.5 லட்சம் கட்டுறோம்னா அவங்களுக்கு 1.5 லட்சம் வேணும். குடும்பத்தை நீங்களும் அந்த தொழிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அவங்க வெளியே இன்னைக்கு நிலைமைக்கு நாங்கள் கட்டட முதலாளிகளே வெளியே வந்தது மாதிரி தான். கட்டட முதலாளிகளே ஆக்கிரமிச்சிருவாங்க. இன்னும் 5 ஆண்டில் அவங்களே பத்திரம் போடுவாங்க, அவங்களே போலி கையெழுத்து போடுவாங்க, அவங்களே டாக்குமெண்ட் போடுவாங்க. இப்போ கட்டடம் எங்களுக்கு வராது. நீ அடுத்த 5 ஆண்டு முடிஞ்சு வரும்போது எந்த தைரியத்தில் எப்படி ஓப்பனாக உடைய எல்லாருக்குமே தெரியுது சார். தைரியங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அமைச்சருங்கிறது வந்து தமிழ்நாடு முழுவதும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அதை விட என்ன தைரியம் வேணும்? என்ன தைரியம் வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் இது முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சா இல்லையாங்கிறது எங்களுடைய இது. இன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியணுங்கிறக்காக தான் பார் நடத்தி 1.5 வருஷம் கொரோனாவில் கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்து நான் நஷ்டம் அடைஞ்சு வட்டி கட்ட முடியாதவங்க தான் இப்போ வந்திருக்கோங்க. நாங்கள் வெள்ளச்சட்டை போட்டிருக்கோன்னா வெள்ளச்சட்டை போட்டாங்கிறக்காக தான் போட்டிருக்கோம். இதுதான் எங்களுடைய நிலைமை. வேறு என்ன கேள்வி வேணும்? என் பேர் திருநாவுக்கரசு, திருவள்ளூர். திருவள்ளூர் தலைவர்.